இந்த கதை வைரத்தை கொடுக்கக்கூடிய மந்திர மாடு. ஒரு கிராமத்துல ராமையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மாடை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா அதுக்கு கௌரின்னு பேரு வச்சாங்க. ரொம்ப பாசமா அவங்க ரெண்டு பேரும் அதை பாத்துக்கிட்டாங்க. காலையில விடிஞ்ச உடனேயே ராமையா சீதா ரெண்டு பேரும் அந்த மாடு பக்கத்துல போவாங்க. கௌரி கிட்ட இருந்து பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் சாணியையும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அக்க பக்கம் எல்லா இடமும் சுத்தமா இருக்கான்னு பாத்துட்டு அதை சுத்தமும் செய்வாங்க. அத ஒவ்வொரு நாளும் ரொம்ப பாசமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கௌரி, அந்த கடவுள் நமக்கு கொடுத்த வரங்க. ஆமா சீதா, கௌரி இல்லனா நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வந்திருக்கும் இல்லையா? ராமையா கிட்ட கொஞ்சமா வயல் இருந்துச்சு. அதுல கௌரிக்காக அவன் புல்ல வளர்த்தான். அது பெருசானதுக்கு அப்புறம் அவன் கௌரிக்காக அதை எடுத்துட்டு வருவான். நல்லபடியா வளர்ந்த அந்த பச்சை புல்ல சாப்பிட்டதுனால கௌரியும் நிறைய பால் கொடுக்க ஆரம்பிச்சது. ராமையா பால் வித்து அவனுடைய அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். மாட்டோட சாணத்துல வரட்டி செஞ்சு அவங்க அதையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது மூலமாவும் அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு. ஊருக்குள்ள மாட்டோட பால் விக்கிறதுனாலயும் அதுக்கப்புறம் வரட்டி செஞ்சு அதை விக்கிறதுனாலயும் வர வருமானத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. ஊர்ல யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண உதவியும் செய்வாங்க. யாருக்கிட்ட எல்லாம் துணி இல்லையோ அவங்க எல்லாருக்கும் துணியையும் தானம் செய்வாங்க. யாருக்கிட்ட சாப்பிட சாப்பாடு இல்லாம இருக்கோ அப்போ அவங்க அவங்களுக்கு சாப்பாடையும் தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னா மத்தவங்க கிட்ட என்ன இல்லையோ அத இவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அத கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, என்கிட்ட சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் அடையறதுக்கு ஒரு நல்ல துணி கூட இல்லமா, நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா சாமி, உங்களுக்கு நாங்க சேவை பண்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள முனிவர வர சொன்னாங்க. இல்ல இல்ல, நான் உள்ள வரவே மாட்டேன், நான் வெளியவே இருக்கிறேன், எல்லா பக்கமும் பிரயாணம் செய்து ரொம்ப சோர்வடைஞ்சிட்டு அவருக்கு என்னெல்லாம் சேவை செய்யணுமோ அத அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாவே செஞ்சாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்டுல சமையா அப்புறம் அவனுடைய மனைவி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சமையாவும் அவனுடைய மனைவியும் ராமையா அப்புறம் சீதா மேல பொறாமப்பட்டாங்க. ஏன்னா அவங்க நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அட, நீங்க பாத்தீங்களா, ராமையாவும் சீதாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆமா ஆமா ரமா, இவ்வளவு சந்தோஷமா அவங்க இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பாசமா வளர்க்கிற அந்த மாடுதான். ஆமாங்க, அந்த மாடுதான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, நாம இதாச்சும் பண்ணி ஆகணும். எப்படியாச்சும் அவங்கள சந்தோஷத்தை நாம திருடி ஆகணும். இத பத்தி நீ என்ன சொல்ற என்னோட பொண்டாட்டி? புரியலையா? நம்ம கௌரிய பிரிச்சு வச்சோம்னா அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா நாம என்ன அந்த மாட்டை இப்ப திருட போறோமா? ஆமா, அவங்க மாடு வெள்ளையா இருக்கு, அத நாம எப்படியாச்சும் திருடி கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது கருப்பாயிரும், அப்புறம் யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. பாத்தியா என்னோட மூளைய? அட, நல்ல ஐடியாதான், உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமையா ஸ்வீட் எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்தான். ஏ சமயம், பாரு உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு, இந்த இனிப்பு சாப்பிட்டு உன்னோட வாய இனிப்பாக்கிக்கோ. அட ரமையா, என்ன சந்தோஷமான விஷயம், உன் கையாலயே இனிப்பு எடுத்துட்டு வந்திருக்க, நீ இதாச்சும் நல்ல செய்தியா? ஆமா ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நாங்க புது வீடு வாங்கியிருக்கோம், அதனாலதான் இந்த இனிப்பு. அடட, பரவாயில்லையே, கலக்கு கலக்கு நீ. சரி சம்மையா, நான் போயிட்டு வரேன், நான் நிறைய பேருக்கு இனிப்பு கொடுக்கணும், நீங்க மறக்காம கிரோ பிரவேசத்துக்கு வந்தே ஆகணும் சரியா? ஸ்வீட்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் ராமையா அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அட, அவனோட சந்தோஷத்தை பாத்தியா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கு தெரியுமா? பாத்துக்கிட்டுதான் இருக்கேன்,
எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, பார்க்க ரொம்ப திமிராதான் தெரியுது அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்து இன்னும் பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த ஜனங்களோட சந்தோஷத்தை நாம எப்படியாச்சு திருடியே ஆகணும். நம்ம என்ன யோசிச்சு வச்சிருக்கோமோ அதையே செஞ்சிடலாம். அட சரி சரி, எல்லாருமே தூங்கின பிறகு நாம போய் அந்த மாடை ஓட்டிட்டு வந்துடலாம். அவங்க ரெண்டு பேரும் அதையே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நைட்டும் ஆயிடுச்சு. அட போ போ, அந்த கயிற்று எடுத்துட்டு வா போ. ஆனா ஏன்? அட நீ எவ்வளவு பெரிய முட்டாளு, நீ நாம அந்த மாடை ஓட்டிட்டு வரும்போது அவன் கத்துவா இல்லையா? அப்படி கத்துனா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும். முட்டாள் மகளே, எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. அதனால மாடோட வாய கைத்தல கட்டிதான் எடுத்துட்டு வரணும். நான் மறந்து போயிட்டேன், நான் போய் இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு யோசிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு அந்த மாட்டு பக்கத்திலேயே போயிட்டாங்க. அவங்க அந்த கயிறை வச்சு மாட்டோட வாய கட்டிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் அவங்கள பாக்குறாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் பாக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த மாட்டுக்கு கருப்பு பெயிண்ட அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு வந்து அவங்க மாட்டு கொட்டால கட்டி போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சதும் சீதா கௌரிய பாக்கலாம் அப்படின்னு வெளியே போய் பார்த்தா. ஆனா அங்க கௌரி இருக்கல. அவ பயந்து போயிட்டா. என்னங்க என்னங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவ ராமையா கிட்ட வேகமா ஓடி வந்தா. என்னாச்சு சீதா, எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டே இருக்க? என்னாச்சு, சும்மா கத்தாம என்னாச்சுன்னு சொல்லு. ஆமாங்க, நான் ரொம்ப பதட்டமா தான் இருக்கேன். நம்ம கௌரி வெளியே இல்லங்க. என்ன கௌரி காணவில்லையா? சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போய் பாருங்க. அட கௌரிக்கு என்னாச்சு? நீ வீட்டோட அக்க பக்கத்துல போய் தேடுனியா? நான் கௌரியை எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, ஆனா அவ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அட கடவுளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்ப நானே ஏதாச்சும் பண்ணி ஆகணும், என்னால யோசிக்க கூட முடியலையே. அட கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண, என்னோட மாடு எங்க போச்சு? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கவலைப்பட்டுக்கிட்டே கௌரி எங்க போச்சு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலயும் தேடினாங்க, ஆனா சமயாவோட வீட்டுல மட்டும் பாக்கல. ஏன்னா அவங்களுக்கு தோணுச்சு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்கன்னு. அப்போ கடவுள் மேலிருந்து நடந்த எல்லாத்தையும் பார்த்தாரு. அதை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணாரு. அவரு ஒரு முனிவரோட வேஷத்துல கீழே வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட கௌரி மாதிரியே ஒரு மாட்டை கட்டி போட்டுட்டு அவங்க பக்கத்துல வந்தாரு. அட என்ன நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நான் என்ன பண்றது சாமி, எங்களோட கௌரி எங்க போச்சுன்னே தெரியல. ஓ, உங்க பொண்ணா கௌரி? சாமி, கௌரி எங்களோட பொண்ணு இல்ல சாமி, அது எங்களோட மாடு. ஓ, அப்படியா? ஆமா சாமிஜி, அது மாடுனாலும் கூட இங்க வீட்டு குழந்தை மாதிரி. மகனே, நீ என்கிட்ட சொன்னதுனால இப்போதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்தேன். அது வெள்ளையா இருக்கு, கழுத்துல மணியும் இருக்கு. அதான் உன்னோட மாடா? சாமிஜி, அதான் எங்களோட மாடு. இப்படி சொல்லி ராமையா அப்புறம் சீதா ரெண்டு பேரும் வேக வேகமா ஓடினாங்க. மாட்டை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய தடவை அவங்க அதை கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. சமையாவுக்கு கௌரி வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு போனதும், அட என்ன இது, அவங்களோட கௌரி நம்ம கிட்ட தானே இருக்கு. அட என்னங்க ஆச்சு உங்களுக்கு, எதுக்கு நீங்க இவ்ளோ ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க? அட ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, கௌரி நம்ம கிட்ட தானே இருக்க. அப்படி இருக்கும்போது ரம்யா வீட்ல எப்படி அந்த மாடு வந்துச்சு? ஆஹா, ஆமா எப்படி? அடுத்த நாள்ல இருந்து சமையா கிட்ட இருந்த கௌரி பால் குடுக்கறதையே நிப்பாட்டிடுச்சு. அடுத்த நாள் காலையில சமையாவோட பொண்டாட்டி பால் கறக்கலான்னு போனப்போ அட இந்த மாடு ஏன் பால் கறக்க மாட்டேங்குது? எப்போ நான் பக்கத்துல போனாலும் முறைச்சு பாக்குது, வாலால அடிக்குது, எட்டி எட்டி ஒதுக்குது. எனங்க கேக்குதா, இங்க வாங்க வாங்க அப்படின்னு அவ சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சா. அட என்ன ஆச்சு, எதுக்கு நீ சத்தம் போடுற? அட நான் ஒண்ணு கத்தலங்க, இந்த மாடு பாலே கறக்க மாட்டேங்குது.
பால் கொடுக்க மாட்டேங்குதா, நான் பாலுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கேன் அங்க அப்படின்னு சொல்லி சமையா அந்த மாடு பக்கத்துல போன உடனே மாடு அவன முட்டி தள்ளிடுச்சு. நாட்களும் போய்கிட்டே இருந்துச்சு, ஆனா மாடு மட்டும் பால கறக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சாங்க, நாம அவங்களுக்கு கெடுதல் செய்யலான்னு யோசிச்சா இப்போ அவங்களுக்கே கெடுதல் நடக்குது அப்படின்னு. ஆனா ராமையாவுக்கு ஒரு புது மாடு கிடைச்சிருந்ததுல, அந்த மாடு தினமும் சாணம் போடும் போது அது கூடவே ஒரு வைரத்தையும் போட்டுச்சு. மாட்டோட சாணத்தை எடுக்கும் போது சீதா அதை கவனிச்சா. எனக்கு கேக்குதா, கொஞ்சம் இங்க வாங்க. என்னாச்சு சீதா? நீங்க அங்க பாருங்க, மாட்டு சாணத்துல ஒரு வைரம் இருக்கு. அப்படின்னா நம்ம மாடு வைரத்தை குடுக்கற ஒரு மாடு. எல்லாமே அந்த கடவுளாலதான் நடந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கடவுளுக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வைரத்தை வச்சு கௌரியோட சேர்த்து அவங்க நிறைய மாடுங்களை வாங்கினாங்க. அவங்க ஒரு இடத்தையும் வாங்கினாங்க. அங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டையும் கட்டிட்டு அங்கேயே அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சமையாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் நல்ல தண்டனை கிடைச்சிருந்தது. ஐயோ என்னங்க, நாம பொறாமையில அவங்களுக்கு நஷ்டம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்ல, ஆனா அந்த கடவுள் நமக்கே ரொம்ப பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டாரு போல. எதுவும் பண்ண முடியலங்கிறதுனால அவங்க அந்த மாட்டை கொண்டு வந்து ராமையாவோட மாட்டுக்கொட்டாலியே விட்டுட்டு போயிட்டாங்க.